Hi friends, this is Gayatri. Welcome to our channel. தாம்பத்தியத்தை விரும்பாத ஆணோ பெண்ணோ இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. பல வகையான மயக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. சிகரெட் மதுல இருந்து எப்படி வெளிவர முடியாதோ இதுல அடிக்ட் ஆனாலும் அதே நிலைமைதான். சொல்ல போனா மத்த மயக்கங்களை விட இது பேராபத்து. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனப்படுத்திரும். அனைத்து மனிதர்களுக்கும் தாம்பத்திய உணர்வுங்கிறது பொதுவானது. ஆனா அது எல்லை மீறி போகும்போது அமைதியா இருக்கணுமே தவிர அடிமையாயிருக்கூடாது. நான் உங்களுக்கு சில சிம்டம்ஸும் சொல்யூஷன்ஸும் சொல்ல போறேன். அதாவது சம்பவம் முடிஞ்ச பிறகு அவங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட விருப்பத்துக்கேற்ப அவங்க மாறணும், எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணுவீங்க. நான் கண்டிப்பா அடிக்ட்ல கொண்டு போய் தான் முடியும். அடுத்து மூணாவது சிம்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. காலை மாலை இரவுன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்ஃப் தாம்பத்தியத்துல ஈடுபடுறது. இவங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் காரணம்னு சொன்னாலும் அது அடிக்ட்ல தான் கொண்டு போய் முடியும். அடுத்து நாலாவது சிம்டம் காதல்ல எப்பவும் இருக்கக்கூடிய குழப்பங்கள். பைத்தியக்காரத்தனமான தாம்பத்திய செயல்கள் காதல்ல இருக்கதாங்க செய்து. லவ் பண்ணும் போதே சைட்ல இன்னொரு சாட்டிங் பண்றவங்க ஈஸியா உறவு வைக்கிறதுல அடிக்ட் ஆயிராங்க. அடுத்த சிம்டம் விளைவுகளை பொருட்படுத்தாம உறவு வைக்கிறது. பொதுவா அடிமையா இருக்கிறவங்க தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. ஒரு பாதுகாப்பு உரைய கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு எல்லாம் எந்த விளைவுகளும் நடக்காதுங்கிற எண்ணம். இந்த மிருகம் படத்துல வர ஆதி கேரக்டர்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தா அடிக்ஷன் பிளஸ் டிசீஸ் ஏர்லியா வந்துடும். கடைசியா பார்க்க போற சிம்டம் உங்களை நீங்களே வெறுக்கிறது. ஏண்டா பிறந்தோன்னு நிறைய பேர் லேசியா சுத்திட்டு இருக்காங்க. தன்னைத்தானே வெறுத்துக்கிட்டு எங்கடா சந்தோஷம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாம் தாங்க அடிக்ட் ஆகக்கூடிய சைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.